இது நம்ம ஒரு கொதி விடணும். கொதிக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த முட்டையெல்லாம் போடலாம். 2 வேணும்னாலும் வெட்டிக்கலாம், 4 வேணும்னாலும் வெட்டிக்கலாம். சுடு சுடு காரத்துக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு போட்டுக்கலாம். சுவையான முட்டை குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.